Hi guys, welcome to Shankar Shares. Yes, இப்போ Blender Creations தமிழ் கிடையாது, இட்ஸ் Shankar Shares. ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம பிளெண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிளெண்டர் நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபைவ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பிளெண்டரில், அதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ சங்கர் ஷேர்ஸுங்கிற யூடியூப் சேனலோட அப்டேட்டை வந்து நான் அது என்ன சேனல் அதை பற்றி வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், மறக்காமல் போய் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பிளெண்டர் பார்க்க போகிறோம். ஸோ பிளெண்டரில் ஒரு மெட்டீரியல் நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் இம்பார்ட்டண்ட்டான அஞ்சு மெட்டீரியல் நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது, அந்த அஞ்சு வந்து பேசிக் இம்பார்ட்டன்ஸ், அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸை க்ரியேட் பண்ணிட முடியும். அது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு வந்து ஒரு யூவி ஸ்பியர், அண்ட் அதுக்கு வந்து நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் வியூ, அண்ட் நான் என்னோடய ஸ்க்ரீன் காஸ்ட் கீயை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி வாட் ஐம் டூயிங். இப்போ நம்ம இதுக்கு பேசிக் மெட்டீரியல் ஆட் பண்ணால் சிம்பிள், இந்த சைட் ப்ராப்பர்ட்டி ஸ்டாப்பில் இங்கே ஒரு க்ளோமர் சிம்பிள் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லைக் எர்த் மாதிரி இருக்கும், அண்ட் இது வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம ஆட் நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை நம்ம இங்கே ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு ப்ரிவ்யூ மோட் போய் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எதர் இதை கிளிக் பண்ணுங்கள், ஆர் இதை கிளிக் பண்ணி மெட்டீரியல் வியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை நியூ கிளிக் பண்ணோன்னா இதுக்கு மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? அல்லது நீங்கள் வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷேடிங் டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்ஸ் அந்த செட்டப்போடே உங்களுக்கு கிடச்சிரும். இது என்ன செட்டப்னா, லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் இங்கேருந்து அந்த இமேஜை வந்து எடிட்டரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆரோ மார்க் வருதுல அதை ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ஏரியாஸ், அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ஏரியாஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் நோட் ஒரு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்கே இதுதான் நோட் எடிட்டர். ஓகே, இது மெட்டீரியல் நம்பர் ஒன். அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதே இதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நோட் வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப். எஸ் பிரின்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்க நோட் தான் இது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு நல்ல நோட். ஓகேவா? இதில் நம்ம பேசிக்கான விஷயங்கள் பண்ணோம். லைக் இது ஃபஸ்ட்டு கலர் மாற்றணும்னா இங்கே பேஸ் கலர் இருக்குல்ல, லைக் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேஸ் கலர், இதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்டாலிக் ரஃப்னஸ். ஸோ இந்த மெட்டாலிக்ங்கிறது பேசிக்காக என்னென்னா ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும், லைக் ரிஃப்ளெக்ட் பண்ணும், இந்த வேர்ல்டு சீன்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் மெட்டல் மாதிரி. அண்ட் ரஃப்னஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் லைக் அ பிளாஸ்டிக் பால் மாதிரி இருக்கும், இது டோட்டலாக ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து நிறையா லைக் கோல்டு க்ரியேட் பண்ணலாம். இங்கே இந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் க்ரியேட் பண்ணி அது மெட்டாலிக் கொடுத்து ரஃப்னஸை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா லைக் கோல்டு லைக் மெட்டீரியல் வந்துருச்சு. ஐ திங்க் நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், நல்லா தெரியாது. ஓகேவா? நீங்கள் ஒரு சில்வர் கொடுக்கலாம் இதுக்கு, லைக் இதுக்கு ஒரு ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் எ சில்வர் ரஃப்னஸ் ஒன்று குறைச்சிங்கன்னா ஒரு சில்வர் பார் மாதிரி. ஸோ பேசிக்காக பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்ல இந்த மெட்டாலிக் இந்த ரஃப்னஸ் அண்ட் பேஸ் கலர் தான் இம்பார்ட்டண்ட். மிக்ஸ் லைக் அதர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ பர்டிகுலர் இந்த லெக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கலர் ரேம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கலர் ரேம்ப்ங்கிறது செகண்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கலர் ரேம்ப்பை யூஸ் பண்ணி தீரும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள் COLOR கலர் ரேம்ப், ஆர் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ரேம்ப் வரும். ஓகேவா? ஸோ இந்த கலர் ரேம்ப்பு டைரெக்டாக இதில் அட்டாச் ஆகாது மெட்டீரியல் அவுட்புட்டில், அதுக்கு ஏதாவது ஒரு ஷேடர் வேணும். ஏன்னா நீங்களே பார்த்துக்கலாம், இந்த எல்லோ அண்ட் எல்லோ தான் மேட்ச் ஆகும், எல்லோ அண்ட் க்ரீன் மேட்ச் ஆகாது. தட் சிம்பிள் லாஜிக். இதில் வந்து எந்தெந்த கலர் இருக்கோ அந்தந்த கலர் தான் மேட்ச் ஆகும். அந்த இதில் வந்து நீங்கள் இந்த ஆல்ஃபாவை வந்து மெட்டாலிக் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இதை வச்சு நீங்கள் மெட்டாலிக் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து இந்த கலரை வந்து சாரி இந்த
கலர் வந்து இந்த பேஸ் கலரில் பாயிண்ட் பண்ணுவோம். இப்போது இந்த ரெண்டு ஸ்லைடர் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நீங்களே பார்க்கலாம், ஒரு மாதிரி கிரேடியன்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை சுற்றி பார்த்தோம்னா தெரியும், ஒரு கிரேடியன்ட் போல் மாதிரி ஃபீல் ஆகும். இதில் நம்ம இந்த கலரை மாற்றிக்கொட முடியும். இந்த பிளாக்கை கிளிக் பண்ணி பிளாக்குக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ப்ளூ கலர், அண்டு ஒயிட்டை கிளிக் பண்ணி ஒயிட்டுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஒரு லைக் ஆஃப் க்ரீன் கலர். ஸோ ப்ளூ அண்ட் க்ரீனை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது. ஓகேவா, இந்த சைடு தான் இது ப்ளூவாக இருக்கும், அண்ட் இது பக்கத்தில் கொண்டு வர க்ரீனோட அஃபெக்ட் தெரியும். இதை இந்த இதை இந்த சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் க்ரேடியன்ட் கொடுக்குற மாதிரி உங்களோட அந்த மெட்டீரியலுக்கு. இதை நீங்கள் மெட்டாலிக்காகவும் இருக்கலாம், இல்லை அது பிளாஸ்டிக்காகவும் இருந்துக்கலாம். நான் மெட்டாலிக் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டுத்துக்கும் ஒரு இன்பிட்வீன் ஐ ப்ரிஃபர், லைக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். இதை உங்களால் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். லைக் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் ஸ்லைடர் கிடைக்கும். அந்த ஸ்லைடர் வந்து லைக் நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம், அல்லது ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த மூணுத்தையும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ட் மிக்ஸை மெட்டீரியலில் கொண்டு வரணும். தேர்டு பார்க்க போகிறது வார்னியர். ஸோ வார்னியருங்கிறது வந்து இங்கே டெக்ஸ்சரில் இருக்குது, டெக்ஸ்டரில் வாரனாய் டெக்ஸ்டர் அப்படின்னா சொல்லலாம். நீங்கள் எதர் ஷிஃப்டே கொடுத்து அல்லது இங்கே ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டரில் வாரனாய் டெக்ஸ்டர். ஓகே, இது ஒரு ஃபேண்டசியான டெக்ஸ்டர். ஓகே, இதில் மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது, டிஸ்டன்ஸ், கலர், பொசிஷன். நம்மளுக்கு மெயினாக வேணுங்கிறது எய்தர் டிஸ்டன்ஸ் ஆர் கலர். இந்த பொசிஷன் பற்றி நம்ம இப்போது பெருசாக ஒரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கலரை வந்து இன்புட்டாக கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இது பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்க்கு டைரெக்டாக போவோம். ஓகேவா, இதை நான் அந்த வார்னாயை வந்து பேஸ் கலரில் ப்ளக் பண்ணேன்னா பார்க்கலாம். ஒரு ஒரு லைக் மார்பிள் மார்பிள் டெயில் மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஸ்கேலில் வந்து நீங்கள் ஸ்கேல் அப் ஆர் டவுன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிபிள் மார்பிள்ஸ் வரும். லைக் ஒன் ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா கம்மியான மார்பிள் வரும், அண்டு டென் ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா அதிகமான மார்பிள் ஒரு சர்ஃபேஸில் வரும். அண்ட் ரஃப்னஸ் வந்து அது எவ்வளோ ரஃப்பாக, இது வந்து எவ்வளோ ஸ்மூத் அந்த ரஃப்னஸ் ஒன் வந்து அப்புறம் இதை இதே வந்து நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை வந்து இந்த கலரை வந்து பேஸ் கலர்லேயும் இந்த டிஸ்டன்ஸை வந்து இந்த ஃபேக்டர் இதில் கொடுத்தீங்கன்னா ஓ அந்த வெயிட் ஃபார் அவுட். ஸோ லைக் ஒரு ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவை நகர்த்துனீங்கன்னா அண்ட் இந்த ப்ளூ இந்த க்ரீன் யூ கேன் சி லைக் சம் கைண்ட் ஆஃப் கிரேசி சயின்டிஃபிக் மெட்டீரியல் க்ரியேட் பண்ண முடியும். இதில் இந்த கலரையோ மாற்றியோ அல்லது இந்த ஒரு ஸ்லைடரை டெலீட் பண்ணியோ உங்களால் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து த்ரீ என்ன சொல்கிறது ட்ராப் டவுன் இருக்குல்ல, அந்த தேர்ட் ட்ராப் டவுனில் நீங்கள் வந்து மேன்ஹாட்டன் ஆர் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகேவா, லைக் இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா விசிபிளாக தெரியும். அது மேன்ஹாட்டன் பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஒரு டைமண்ட் ஷேப் சொல்லலாம், அண்ட் கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்கேலை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கிளியராக தெரியும், ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் தெரியும். அண்ட் இது எக்ஸ்பனண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பனண்ட் வந்து இந்த ஷார்ப்னஸை டிட்டர்மைன் பண்ணும், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. எக்ஸ்பனண்ட் அதிகமாக போச்சுன்னா அந்த சைடு அது வந்து கர்வாக மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் ரஃப்னஸை குறைச்சிங்கன்னா சேம் ஸ்மூத் ஆகிடும். அது இதுதான் வந்து ஓரணாயிருங்கிறது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நோட் தேர்டு. இப்போ மொத்தம் நம்ம மூணு இம்பார்ட்டண்ட் நோட் பார்த்துட்டோம். இப்போ நாலாவதாக பார்க்க போகிறது வந்து நாய்ஸ் டெக்ஸ்சர். ஸோ நாய்ஸ் டெக்ஸ்சர் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரில் போனீங்கன்னா நாய்ஸ் டெக்ஸ்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆர் மஸ்கிலே டெக்ஸ்சர் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். பட் இது நம்ம நாய்ஸ் டெக்ஸ்சர் இந்த இதில் பார்ப்போம். இதை வந்து இப்போ நம்ம கலரில் வந்து இன்புட் பண்ணி பார்ப்பாத்தா இதோட அவுட்புட் நமக்கு தெரியும். இதோட பியூட்டி நெசி பியூட்டி பார்ப்போம். ஸோ நாய்ஸ் டெக்ஸ்சருங்கிறது வந்து லைக் மல்டிபிள் கலர் ரெயின்போ மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகேவா, இதான் நாய்ஸ் டெக்ஸ்சர்.
இதே வந்து இந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் இதில் ப்ளக் பண்ணி இந்த கலர் இதில் ப்ளக் பண்ணிங்கன்னா இப்போ அதே தான். ஸோ யூ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ், யூ கேன் கிரியேட் லைக் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதை வச்சு கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் மெயின் தான் சொல்லித்தரேன், இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நாய்ஸ் டெக்ஸ்சரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தெரியும். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் டிஸ்ட்ரக்ஷன், சாரி ரஃப்னஸ் அண்ட் டீட்டெயில் அண்ட் ஸ்கேல். இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரியும். லைக் ஸ்கேலுங்கிறது வந்து அதிகமான ஸ்கேல் அண்டு இட்ஸ் டீட்டெயில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக இருக்குது. இது நான் பேசிக்காக ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன் தான் எனக்கு பிடிக்கும், ஐ ப்ரிஃபர். ஓகேவா? அண்டு இந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் டேரெக்டாக பேஸ் கலரில் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இப்போது இன்னொன்று பார்க்க போகிறது மிக்ஸ் ஆர்ஜிபி. இப்போ இந்த வார்னாய் டெக்ஸ்டரையும் இந்த நாய்ஸ் டெக்ஸ்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணோம்னா, ஆட் போயிட்டு சர்ச்சில் மிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா மிக்ஸ் ஆர்ஜிபி வரும். அது கிளிக் பண்ணி இட் ஹேஸ் டூ இன்புட்ஸில், ஸோ ஃபஸ்ட் இன்புட்டில் ஃபஸ்ட் கலர்லேயும் செகண்ட் இன்புட்டை செகண்ட் கலர்லேயும் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் அந்த அவுட்புட்டை நீங்கள் இந்த ஃபேக்டர்லேயோ ஆர் டைரெக்டாக பேஸ் கலர்லேயோ யூ கேன் ப்ளக் இன். வித் வெயிட் ஃபாலோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டருங்கிறது வந்து ஃபேக்டர் ஜீரோவாக இருந்தால் வார்னா டெக்ஸ்டர், ஃபேக்டர் ஒன்னாக இருந்தால் நாய்ஸ் டெக்ஸ்டர். ஓகேவா? இதான் வந்து மிக்ஸ் ஆர்ஜிபி, ரெண்டு டெக்ஸ்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற விஷயம். ஸோ ஃபைவ் இம்பார்ட்டன்ட் மோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப், கலர் ரேம், மிக்ஸ் ஷேடர், வார்னியாய் அண்ட் நாய்ஸ் டெக்ஸ்டர். வார்னாய் அண்ட் நாய்ஸ் டெக்ஸ்டர், ஓகே. இது வந்து பேசிக் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதை வச்சு இதோட பேசிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சங்கர் ஸ்டார்ஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு அஞ்சு டாபிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் என்ன டாபிக் வேணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டாபிக் போடுறேன். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.